சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை மூன்றாவது நாளாக விடிய விடிய கொட்டி தீர்க்கும் கனமழை. மழை மற்றும் கடல் சீற்றத்தால் 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. தொடரும் கனமழையால் சம்பா சாகுபடி விவசாயிகள் கவலை. வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் கனமழையால் சம்பா சாகுபடி விவசாயிகள் மற்றும் கடலோர பகுதி மீனவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதமாக தொடரும் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளே முழுவதும் சீரடையாத நிலையில் மீண்டும் கடந்த 3 நாட்களாக விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருக்கடையூர், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. மேலும் தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சீர்காழியை அடுத்த பழையாறு, பூம்புகார், மடவாமேடு, திருமுல்லைவாசல், தொடுவாய், வானகிரி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராமங்களைச் சேர்ந்த 20,000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 750 விசைப்படகுகள், 5,000 மேற்பட்ட பைப்பர் மற்றும் நாட்டுப் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மழையால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாத நிலையில் மீண்டும் துவங்கிய மழையால் சம்பா சாகுபடி முற்றிலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனா்.